நாக்கில் அறுசுவையும் தூண்டக்கூடிய காரசாரமான ஆந்திரா சட்னி. வெண்டைக்காயும் பையனோட ஃபேவரேட், சோ அவரே டேஸ்ட் பண்ணி சொல்லுவார். இப்போ ஹவ் இஸ் இட் டேஸ்டி லவுடி நைஸ். இப்படி அஞ்சு பச்சடி எல்லாம் வச்சு சாப்பாடு சாப்பிட்டோம்னா வேற எந்த டிஷ்ஷும் நமக்கு தேவையில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் 365 டேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான ஆந்திரா ஸ்டைல் ஃபுட் தான். ஆந்திரா ரெஸ்டாரண்ட்ஸில் போகும்போது நமக்கு ரெகுலராக கொடுத்துருப்பாங்க பருப்பு பொடி, நெக்ஸ்ட் ஒரு ஐட்டம் சட்னி. அது ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பர்பாக இருக்கும். அது ஏதோ ஒரு காய்கறியில் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு காய்கறியில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பச்சடி செஞ்சு காமிக்கலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஆந்திரா சட்னி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லா காயும் வச்சும் சட்னி செய்வாங்க. அதாவது இன்னைக்கு செஞ்சு இப்போவே சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி, அதே மாதிரி மந்த்ஸ் டுகெதர் ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சட்னி, ஒவ்வொரு வெஜிடபிள்லையும் அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அவங்கள அப்படியே பக்கத்துலேயே வச்சு ஸோ கார சாரமாக ஒரு அஞ்சு சட்னி செஞ்சு காமிக்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அஞ்சு ஆந்திரா ஸ்டைல் பச்சடி என்னென்னா, வெண்டைக்காய் பச்சடி, பீர்க்கங்காய் பச்சடி, கோவக்காய் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் பீட்ரூட் பச்சடி. இந்த அஞ்சும் தான் செம ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லாம் இந்த காய்கறி சாப்பிடாதவங்க யாரால இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து எல்லா காயும் தனியாக எடுத்து எடுத்து வச்சுருவாங்க, சாம்பார்லையாக இருக்கட்டும் பொரியலாக இருக்கட்டும். ஆனால் இப்படி சட்னி மாதிரி செய்யும்போது நோ சாய்ஸ், சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது வெண்டைக்காய் பச்சடி. கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஆயிலில். கூடவே ஒரு 15 வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் இந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த வெண்டைக்காயில் சட்னி செஞ்சால் ஒரு 2 பேர்த்துக்கு சரியாக இருக்கும். வெண்டைக்காய் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக வரும் நமக்கு. வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். எல்லா வெண்டைக்காயுமே ஒரு மாதிரி சைட்லேயே எல்லாம் கோல்டன் ப்ரௌன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் சீரகத்தை சேர்த்துன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் உப்பு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 கொட்டை புளி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் புளியை, கொஞ்சம் ஈஸியாக அரைப்படட்டோன்னு. நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் இந்த உப்பையும் புளியையும் ஒரு சுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெண்டைக்காயை சேர்க்கணும். பாருங்க, புளி, உப்பு, பூண்டு, பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சதுக்கப்புறம் குறவரன் இருக்கு. வெண்டைக்காய் வந்து ஜஸ்ட் ஒரு அரை சுத்து சுத்தினா போதும் ஜஸ்ட் மிக்சியில். ஏன்னா ஃபுல்லாக வந்து சட்னி மாதிரி அரைச்சிங்கன்னா அது பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி பச்சடி, அதனால குறகுறன் இருக்கணும். ஏன்னா வெண்டைக்காய் குயிக்காக அரைப்பட்டுறதுனால நல்லா இருக்காது அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருந்தால். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம வெண்டைக்காயை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வெண்டைக்காயும் ஒரே ஒரு ஜஸ்ட் பல்ஸில் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் அரைச்செடுத்துட்டு வந்துடுவோம். வா, இப்போ பாருங்கள், விதைகள் கூட வெண்டைக்காயில் அரைப்படலை, அந்தளவுக்கு குறகுறன்னு அரைச்சிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். வாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய், 4 கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது இந்த சட்னியில் போட்டுக்கலாம். வா, வெண்டைக்காய் பச்சடி செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உப்பு காரம் மட்டும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உரப்பாக போட்டால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி வெரைட்டிஸ் எல்லாமே சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் கலந்து சாப்பிடும்போது அந்த உப்பு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அதோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காயை வச்சு ஒரு பச்சடி தான். இதுக்கு நான் ஒரு 5 கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாக வடங்கிடும் காய். நான் இப்போ எடுத்துருக்கிறது இந்த வெள்ளையும் பற்பளும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கத்திரிக்காய் தான். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுமே ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 5 கத்திரிக்காய்க்கு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக பச்சடி எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகாய் கம்மியாகவே போட்டுக்கோங்க. லைட்டாக பச்சை மிளகாய் எண்ணெயில் ஃப்ரை ஆனதுமே நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஆந்திரா பச்சடி எப்போவுமே கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் கொஞ்சம் சால்ட் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் உரப்பாக நமக்கு ருசி ரொம்ப நல்லா தெரியும். அதில் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்குன்னா எல்லா சட்னியோடமே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி
சாப்பாட்டில் கலந்து கொடுங்க. செம சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக கத்திரிக்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இப்போது எண்ணெயிலேயே நல்லா வெந்து வணங்கி வந்துருச்சு. இப்போது இதில் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன், 1 கால் ஸ்பூன் சீரகம், 2 கொட்டை புளியை வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு, சீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை இறக்குறக்கு முன்னாடி 1 ஸ்பூன் எள், வெள்ளை எள் இருந்தால் போட்டுக்கலாம். கூட போட்டுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு திருப்பி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எள்ளு சேர்த்தும்போது சட்னியோட ஃப்ளேவரே செம சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கொஞ்சம் ஆறுனதும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் ஒரு சுத்து அரைச்சா போதும். குறைக்குறன்னு அரைக்கணும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி அரைச்சிடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். இப்போ கத்திரிக்காய் பச்சடிக்கு தாளிச்சிக்கலாம். 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலில் இப்போது 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வரமிளகாய், கருவாப்பில் கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன். இதையெல்லாம் ஆயிலில் சேர்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த தாளிப்பில் ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் இருக்குது. கத்திரிக்காய் சட்னிக்கு அப்படியே செமையாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற ஐட்டம். வீடியோ கண்டினியூ பார்த்துட்டு இருக்க தரேன். இப்போ என்ன சூடாயிடுச்சு, இதெல்லாம் சேர்த்துருவோம். இதுதான் ஸ்பெஷல் ஐட்டம், பொடியாக கட் பண்ண ஆனியன். இந்த கத்திரிக்காய் பச்சடியோட ஸ்பெஷல் ட்விஸ்டே கடைசியில் சேர்த்துன எள்ளும் இந்த வெங்காயமும் அந்த சட்னியோட டேஸ்ட் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு வெங்காயம் ரொம்ப வணங்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வணங்கினாலே போதும். வெங்காயம் வணங்குறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பச்சடி சாப்பிடும்போதே வந்து இந்த வெங்காயம் அப்படியே கூட கூட கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் வெங்காயம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கெல்லாம் வணங்க வேண்டியது கிடையாது. ஆனியன் நல்லா வணங்கிடுச்சு, இப்போ இந்த பச்சடியில் சேர்த்துக்கலாம். ஆணிச்சு கொட்டினதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. பேஸ்ட் மாதிரி எல்லாம் இல்லாமல் குறவரன்னு அரைச்சதுனால சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட பக்குவமான ஸ்டேஜில் இருக்கு. இப்போது இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பீக்கங்காயை வச்சு ஒரு பச்சடி தான். இதுக்கு நான் ஒரு பெரிய பீக்கங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா பீக்கங்காய் வந்து நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். அதனால் ஆயில் லைட்டாக சூடானதும் 1/6 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் அப்படியே பட்டு சத்தம் கேட்கும் எண்ணெயில் போட்டதுமே. 1 நிமிஷம் இந்த சத்தம் நல்லா கேட்டதுக்கப்புறம் இந்த பீக்கங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எண்ணெயில், இப்போது பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் பீக்கங்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆயிலில். இந்த ஸ்டேஜில் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்குவோம். தக்காளி கூட சேர்த்து பீக்கங்காய் கொஞ்சம் நல்லா இன்னும் வேகட்டும். இப்போ பாருங்கள் பீக்கங்காயும் தக்காளியும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காய் சூடாக இருக்கும்போதே 2 பல் பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை அந்த சூட்டில் திருப்பி விட்டீங்கன்னா போதும். பூண்டும் சீரகமும் சேர்த்துனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பையும் இதில் சேர்த்திடுங்க. ஆறுனதுக்கப்புறம் பீக்கங்காய் அரைச்சிக்கலாம். சட்னி அரைக்கும் போது குறைக்குறன்னு அரைங்க, ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. பீக்கங்காய் எல்லாம் ரொம்ப சாஃப்டான காய், அதனால குயிக்காக அரைப்பட்டுரும். ஸோ அதனால ஒரே 1 சுத்து விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா போதும் மிக்சியில். இப்போது பீக்கங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குறைக்குறன்னு அரைச்சிட்டா போதும். இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக இதெல்லாம் ஆயிலில் ஃப்ரை ஆனதுமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு லைட்டாக சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா ஃபைனாக வணங்கணுங்கிறது இல்லை, ஒரு பாதி வணங்கின மாதிரி இருந்தாலே போதும். கொஞ்சம் அப்படியே சட்னியில் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம வாங்க இந்த பீக்கங்காய் பச்சடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம கோவக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் கோவக்காயை வாங்கி நல்லா இப்படி சன்னமாக நீள நீளமாக அறுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி அறுத்துட்டா கொஞ்சம் சீக்கிரமாக எண்ணெயில் வறுபட்டுரும். இந்த மாதிரி ஃபைனாக அறுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. சூடானதுமே இதில் நான் 8 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பச்சை மிளகாய் பொரியும் போதே கோவக்காயையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கோவக்காய் ஆயிலில் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை ஆகணும். எல்லா காய்கறியும் கம்பேர் பண்ணும்போது கோவக்காய் வந்து கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள் ஆயிலில் கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க.
தக்காளி கூட சேர்ந்து கோவக்காவும் நல்லா வேகட்டும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு இந்த காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூட சேர்ந்து கோவக்காய் சூப்பரா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதுல ரெண்டு பல் பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு கட்ட புளிய நினைச்சு வச்சிருந்த தண்ணியில அதையும் இதுல சேர்த்துக்குவோம். அரை ஸ்பூன் சீரகத்தை இது கூட கலந்துருக்கு. இப்போ ஒரே ஒரு தடவை இந்த பூண்டு சீரகம் புளி இந்த மூணும் கலந்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோவக்காய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில கொர கொரன்னு அரைச்சா போதும். நல்லா பேஸ்ட் மாதிரியோ தண்ணி ஊத்தியோ அரைச்சிடாதீங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்திக்கான அரைச்சிட்டோ இல்லை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்கனாலும் அதோட ஒரிஜினல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம் வாங்க. ஒரு சின்ன கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன். ஆயில் லைட்டாக சூடானதும் இது எல்லாம் ஆயிலில் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் கடைசியில் போடுற இந்த தாளிப்பு தான் அந்த சட்னிக்கான ஸ்பெஷல் ஃப்ளேவரை கொடுக்குறது. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வணங்கிருச்சு. இப்போ இதை கோவக்காய் பச்சடியில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தாளிச்சு கொட்டுறதோட வாசனை தான் நம்ம செஞ்சிருக்கிற ஃபுட்டோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை கொடுக்கறதே. இதை இந்த சட்னியில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முங்கைப்பூ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸலண்ட்டான டேஸ்ட். சுடு சாப்பாட்டோட சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இப்போ நான் செய்ய போகிறது பீட்ரூட் சட்னி. கொஞ்சம் சன்னமான பீஸாக எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை ஆகிறது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஆயிரும். கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா காய் வந்து வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு எண்ணெயில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது இதில் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்கிட்டு இருக்கிற மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால 4 சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாயோட காரத்தை பொறுத்து காரம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆன போதும் லோ ஃப்ளேமில். பீட்ரூட் சீக்கிரமாக ஆயிலில் ஃப்ரை ஆகிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, பீட்ரூட் நல்லா ஆயிலில் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், இது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தேங்காயும் பீட்ரூட்டில் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் தேங்காய் ஃப்ரை ஆன போதும். இது கூடவே கொஞ்சம் புளி நம்ம சேர்த்துக்கணும். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்திக்கோங்க. ஏன்னா ஒரே ஒரு பீட்ரூட் சேர்த்துருக்கேன், ஆனால் அப்போவுமே நல்லா உரப்பாக இருக்கணும் புளி, அப்போ தான் நல்லாயிருக்கும் பீட்ரூட் சட்னி. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் இது ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறோன்னு இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் எடுத்துருங்க. அப்போ தான் சாப்பாட்டுக்காகட்டும் இட்லி தோசை எதுக்காக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி லைட்டாக தெளித்து அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால், இல்லைன்னா குறகுறன்னு தான் இருக்கும், சீக்கிரம் அரைப்படாது, லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இதுதான் கரெக்டான பீட்ரூட் சட்னிக்கான பக்குவம். சாதத்து கூட கலந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வேணுங்கிறவங்க தாளிச்சுக்கலாம், இல்லைன்னா இது அப்படியே சாப்பிடலாம். இங்கிருந்து பார்க்கலாம். இது பீட்ரூட் சட்னி, கத்திரிக்காய் சட்னி, இது வெண்டைக்காய் சட்னி, இது பீக்கங்காய் சட்னி, இது கோவக்காய் சட்னி. இப்போ இந்த சட்னியோடலாம் சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சுட சுட சாதமும் கத்திரிக்காய் பச்சடியும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணி பார்க்க என் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட் பீக்கங்காய் சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நானே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவ், சான்ஸே இல்லை. ஓசம். கோவக்காய் சட்னி ஸ்மெல்லே டெம்டிங்காக இருக்கு. டெலிஷியஸ். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்க்ளூசிவான வெண்டைக்காய் பச்சடியை ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக நம்ம பீட்ரூட் சட்னி செம கலர்ஃபுல்லாக இருக்கு, சாப்பிட்டு பார்த்துடலாம். அற்புதமான டேஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வெஜிடபிள் சட்னிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.